சபா போயும் போயும் இப்படி ஒரு கனவா வரும் ஓ ராத்திரி புக் படிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன் போல இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீட்டியார் பூமியில விழுந்துச்சு எல்லா டைனோசரும் அழிஞ்சிருச்சு இது என்ன ஒருவேளை மறுபடியும் மீட்டியார் விழுதோ என்னாச்சு காலங்கத்துல ஏன் இப்படி கத்துற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்பதான் ஒரு மீட்டர் விழுறத நான் பார்த்தேன் உன் கனவுலியா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இரு நான் போய் சோயை கூப்பிடுறேன் அது இங்கதான் இங்கே விழுந்திருக்கும் சீக்கிரம் ஏந்திரினா தூங்க கூட விட மாட்டான் போல இருக்கே Aga asya, bega baga gini saya puri bom. Dinosaur king, ni aga muriyo. Bega baga gini saya puri bom. Sarubun kail bulagi, Jurassic king pun asa bulagi. D team. பாஹிமி வந்தாச்சு டைனோசர்க்கு ஈரேது மீண்டும் ஜென்மம் எடுத்து சீரி சண்டை போடுது பார்த்தால் நீயே வியந்திருவாய் பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த காலத்திற்கு வந்தது அசுரனையும் மிஞ்சியது இனி நடப்பதை பார்ப்போம் டைனோசர் கிங் ஆக ஆசையா வேகமாக என்ன செய்ய புரிவோம் டைனோசர் கிங் நீ ஆகலா வேகமாக என்ன செய்ய புரிவோம் Prehistory in the making. Oh, Colin, got that? He took at the kid at the DA. Hey, come on, Zai. When you get the batch in Abagurkala, D not D team in Arto. Namayala, what a team Lerkuno. D team or Yabel and Trima, adventure. Purida, Atala Seridampa, adventure community that is soft and alarcola. Meet here a path of the Kaprasapa to Tuko Elati Marandriva. Secret of the day, we take a pogono. One very secret memory. Never wonder, Ramaner match. Either very cute or a meteor can in a parella. Adi Yenada. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இந்த மரத்தை எல்லாம் யார் வெட்டி போட்டாங்க அங்க பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல ஒரு வேளை அந்த மீட்டியார் இதுக்குள்ளதான் வந்து விழுந்திருக்கணும் ஹேய் பதர் மேக்ஸ் அதுக்குள்ள விழுந்துறத பாத்து எதுக்கு பயப்படுற சகி டி டீம் உடைய வேலைய ஆபத்து கூட விளையாடுறது தான் ஏனா டி ஃபார் டேஞ்சர் தம்பி டி நான் டம்முன்னு கூட சொல்லுவாங்க தெரியுமா இங்க ஒன்னு இருக்கு ஏய் இது மேல லைட்டிங் போல்ட் வேற ஒன்னு இருக்கு எனக்கும் ஏதோ ஒன்னு கடிச்சிருக்கு ஆனா இது மேல காத்தோட சிம்பல் இருக்கே எனக்கு ஒன்னு கடிச்சிருக்கு இதுக்கு மேலே என்ன மாதிரி போட்டிருக்க சரி இந்த நாப என்ன பண்றது என்ன நடக்குது என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும் அட என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இங்க வாங்கல என்ன இது ட்ரைசெராடாப்ஸ் மாதிரி இருக்கு காட் மேலயும் கல்லு மேலயும் இருக்கிற சிம்பிள் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா என்ன ஒரு வேளை இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா ஏதாவது நடக்குமோ என்னவோ என்ன பயந்து நிஜமா வந்துருச்சு பாக்குறதுக்கு வேற ரொம்ப கோவமா இருக்கு போல இருக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நீதான் காரணம் அது தரத என்னதுக்கு இப்ப கோத்துற இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு உல்டாவா பண்ணா போகும் ஓகே ஓகே ட்ரை பண்ணி பா போயிரு மேக்ஸ் அது உன்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு என்னப்பா அத காணோம் எனக்கு சரியா தெரியல ஒரு வேளை இந்த காட்குள்ள போயிருக்கோ என்னவோ என்ன காடுக்குள்ளயா எப்படி ஓவரா யோசிக்காதீங்க ஒரு வேளை அது நம்ம பிரம்மையா இருக்கலாம் அது ஒண்ணு பிரம்ம கிடையாது இப்பதானே நம்ம எல்லாரும் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம் எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு உண்மையான டைனோசர் தான் சரி அது எப்படி மறைஞ்சிச்சு ஒரு வேளை இதால இருக்குமோ வேண்டா மேக்ஸ் அப்படி பண்ணாத அது மறுபடியும் வந்திர போகுது வந்தா வரட்டும் மறுபடியும் புடிச்சு காடுக்குள்ளே தூக்கி போடலாம் புடிச்சு நீ எப்படி இருக்க நண்பா இப்ப எதுக்காக என்ன வந்து கடிக்கிறேன் பிடிச்சதுனால இப்படி பண்ணிதான் என்ன சாப்பிட போதா சாப்பிடாது அது பியூர் வெஜிடேரியன் வெஜிடேரியனா இருந்தா ஏன் நான்வெஜ் சாப்பிடற மாதிரி பண்ணிட்டு இருக்கு போதும் விடுன்றல போதும் மூக்கு மூக்கு பரவாயில்லையே உனக்கு ஒரு அழகான ட்ரைசெராடாப்ஸ் கிடைச்சிடுச்சு மேக்ஸ் இது விடாது போல இருக்கேன்
அப்படினா உங்க பேர் பாதி தான் இருக்கா? இல்லடா லூசு, என்னோட பேர் எப்பவுமே சீதா. இப்பதானே முழுமை அடைஞ்சிரும்னு சொன்னீங்க. போடவேடா போடவேன்றி இங்க எதுக்காக மூணே மூணு டீரெக்ஸ் மட்டும் இருக்கு? எனக்கு இதோட மொத்த படிக்கு தேவை. டைம் கம்மியா இருந்தது, என்னால மூணு தான் வரைய முடிஞ்சது. அப்படினா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பார்ட்ஸ்க்கு வேலையை கொடு. நான் டீரெக்ஸ்க்கு மட்டும் தலைவராக விரும்பல. புரியுது பாஸ், நீங்க எல்லா டைனோசருக்கும் தலைவராக ஆசைப்படுறீங்க அப்படிதானே? இப்பதான் என்னுடைய வேவ்லெந்துக்கு நீ வந்திருக்க. நான் டைனோசருக்கு மட்டும் ராஜாவாக விரும்பல. என்னுடைய ஆம்பிஷன், என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாமே இதுதான். எனக்கு ஒரு டவுட், டைனோசருக்கு டைனோசர் தானே தலைவரா இருக்கணும்? உங்களால எப்படி தலைவர் ஆக முடியும்? எவன்டா சொன்னா அப்படி? நான் கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான். அந்த விஷயத்தை சொல்லு. நீ சொல்ல. எது பார்த்தாலும் தெளிவா சொல்லு. பெருசவனால நீங்க ஹெல்காவோட ஜெட்டிய பொடி சுத்துறீங்க. அதுதான் ஹெல்காவோட ஜெட்டிய நான் போட்டிருக்கேன். அவகிட்ட சொல்ல கூடாது. என்ன நல்ல புள்ளல்ல ஜெட்டியோட பாதிய குடுத்துறேன். தாடி 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 தாத்தா தெரிய உங்க தாடியா காட்டன் கேண்டினு நினைச்சிருச்சு போல இருக்கு. அப்படியா? ஆனா இது என் தாடி. என்ன பண்றீங்க? ஒரு சின்ன குழந்தைய ஏன் இப்படி இம்சை பண்றீங்க டாக்டர் ஜி? அந்த குட்டி தெரிய உடனே விடுங்க. போட்டானே போய் குழந்தங்கற. ஆ டாக்டர் ஜி, என்ன வேலை பண்ணிருக்கீங்க? எவ்வளவு தைரியம் என்னோட இன்னர்வேர போட்டுருக்கீங்க? ஏதே இதுவா? நீயே இத பாத்துட்டியா? இதே வந்து கண்ண மூடினா கூட என்னோட பொருளை அடையாள கண்டுபிடிப்பேன். நீங்க என்ன கெக்கபெக்கன சிரிப்பு வேண்டி இருக்கு ரெண்டு பேருக்கும். உங்களோட ஹோம்வொர்க்க முடிச்சிங்களா இல்லையா முதல்ல பதில் சொல்லுங்க. இல்ல. அப்ப உடனே போய் அத முடிங்க. போங்க. ஓகே. நீங்க எல்லாரும் இன்னும் 20 நிமிஷத்துல டைனிங் டேபிளுக்கு வந்துடணும். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்துடுறோம். இன்னைக்கு இவங்க செஞ்ச சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணுமா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நாம அத சாப்பிடலனா நாம காலி ஆயிடுவோம். எவ்வளவு தைரியம் இருந்தா எல்கா பத்தி தப்பா பேசுவீங்க? அவ கோபக்காரி தான், ஆனா ரொம்ப நல்லவ. அவ அந்த உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலனா அவளை பத்தி தப்பா பேச கூடாது. புரியுதா? இனிமே ஹெல்கா சமையல என்னால சாப்பிட முடியாது. ஐயா தயவு செஞ்சு என்னாலையும் சாப்பிட முடியாது. நிறுத்துங்க. ஹலோ டாக்டர் ஜி, குட் ஆஃப்டர்நூன். வாங்க வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டைம் மிஷின் வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா தான் நடந்துட்டு இருக்கு, ஆனா அதோட சில பார்ட்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பார்ட்ஸ் வேற எங்கயாவது இருந்ததா வாங்கிட்டு வரணும். எங்க வாங்க போறீங்க? ஏற்கனவே நம்ம வேற டைம் பீரியட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இவன் சொல்றதும் சரியா தான் இருக்கு, ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. டைம் மிஷின் பழுதானதுல நம்ம கார்ட்ஸ் உலக முழுக்க பரவி கிடக்க, அத நாம எடுக்கணும். ஆமா, என்னத்த கையில வச்சிருக்க? ஓ, இத வச்சுதான் டெரிய கண்ட்ரோல் பண்றியா? இல்ல இல்ல, தட்டாட்டி மயில ஒண்ணு விளையாட்டு பொருள் கிடையாது. டாக்டர்ங்க வேலை செய்யற முக்கியமான பொருள் இது. என்ன ஆச்சு இதுக்கு? இது ஒரு காலோட சிக்னல் கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இது வேலை செய்யுது. இப்ப தேடுவோம் நம்ம காட. நீ என்ன சொல்ற? அந்த டைசரடாப்ஸ் உண்மைதானா? ஆமா, சாம் உண்மையானவன் தான். யார சாம்னு சொன்னா? மேக்ஸ் தான் இதுக்கு சாம்னு பேர் வச்சோம். ஏன்னா இது கையில கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுது. ஒரு கார்டுல இருந்து டைனோசர்ஸ் வந்ததா? அப்போ இந்த கார்டும் இது கூட தான் கிடைச்சதா மேக்ஸ்? ஆமா, சாம் கார்டு கிடைக்கும் போதுதான் இது எனக்கு கிடைச்சது. உங்களுக்கும் தெரியாதா? எனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? டைனோசர் எக்ஸ்பர்ட் ஆன உங்களுக்கே தெரியலனா டவுட்டா இருக்கு டாட். ஆ, எக்ஸ்பர்ட் தான், அதனாலதான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் முதல் முறையா கார்டுல இருந்து கூட டைனோசர் வரும்னு நான் கேள்விப்படுறேன். ஆக்சுவலி அது ஃபுல் சைஸ்ல இருந்தது. எனது ஃபுல் சைஸ்ல இருந்ததா? இப்ப எங்க இருக்கு? எங்க எனக்கு சொல்லு. ஏன்பா அவசரப்படுறீங்க? இது வரைக்கும் பாருங்க, இது நம்ம ஏதாவது பண்ணா சாம் பெருசாயிடுவான் தெரியுமா? எங்க குடு சைட்ல இருக்கிற ஞாபகம் கொஞ்சம் திருப்பி பாருங்க. என்ன இதையா திருப்பணும்? ஒண்ணு ஆக மாட்டேங்குது. நல்லா தெரியுமா இத திருப்பினதுனாலதான் ஆச்சா? அத கொஞ்சம் என்கிட்ட கொடுங்களா. மேக்ஸ், அந்த கார்டுக்குள்ள திரும்பி அனுப்பு.
மிகப்பெரிய புதையல் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம், இது யாருக்கிட்டயுமே நீங்க சொல்லக்கூடாது. என்ன? இது நமக்குள்ள இருக்கிற சீக்ரெட். அப்படி யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. ஜோயி, நீ எங்கதான் இருக்கியா? ஆமா, இப்பதான் வந்து. இந்த அழகான டாகி எங்க இருந்து வந்தது? இது பேரு சாம். இந்த மாதிரி ஒரு டாகி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இது புதுவிதமான டாகி. மேக்ஸ் பின் தொடர்ந்து வந்துருச்சு. இத நாமளே வெச்சுக்கலாமா? ஆ, வெச்சுக்கலாம். ஆனா ஒண்ணே, இத நீதான் பத்திரமா பாத்துக்கணும் மேக்ஸ். கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். சரி வாங்க, எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிடலாம். ஜோயி, நீ வா, வந்து டிஃபன் சாப்பிடு. நிச்சயமா. அப்படின்னா அம்மா கிட்டயும் இத பத்தி சொல்ல கூடாதா? இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லிக்கலாம். அந்த காடுங்க இருந்து 1500 கிலோமீட்டர் நார்த் பக்கம் இருக்கு. பிரபாதோ, டைனோசர் பிடிக்கிற முயற்சியில நாம முதல் படியை எடுத்து வச்சிருக்கோம். ஆல்பா கேங், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணே. தெரிய உன் கூட கூட்டிட்டு போ. டைனோசர்களை பிடிக்க தெரியோட சக்தி உனக்கு ரொம்ப தேவைப்படும். வெறும் கையோட கண்டிப்பா வரக்கூடாது. நிச்சயமா வர மாட்டோம் பாஸ். ஆல்பா டீம் ரெடி. டேட்டா தயாராக இருக்கிறது. கமெண்டுக்காக காத்திருக்கிறோம். ஸ்டேஷன் 2098 ஃபாசில் ரெக்ளமேஷனுடைய வேலை நடக்கிறது. ட்ரான்ஸ்லேஷன் டிவைஸ்ல உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? ரீஸ், இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா நம்பிக்கை இருக்கு. கல்லு மேல நமக்கு கிடைச்ச சிப்போட டேட்டாஸ் டீகோட் பண்ணி பார்க்கல, ஏதாவது கிடைக்கும். ஆனா அந்த கல்லு மேல டைனோசரோட மெசேஜ் இருக்குன்னு உங்களுக்கு திடீர்னு எப்படி தோணுச்சு? அதோட நீங்க இந்த முடிவுக்கு வந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்ல கேள்வி ரீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல் 6000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. அந்த நேரத்துல தான் டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சது. என்னோட ஆராய்ச்சி படி பார்த்தா அதுங்க நம்ம கிட்ட என்னமோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன். டைனோசோர்ஸோட மூளைக்குள்ள இருக்கிறத எப்படியோ அந்த கல்லுக்குள்ள இணைச்சிருச்சுன்னு தோணுது. அதுங்க எல்லாம் அழியிற நேரத்துல ஏதோ ஒரு செய்திய சொல்லிட்டு தான் போயிருக்குதுங்க. அதை டீகோட் பண்ணுங்கிறதுக்காக அதுல சிப்ஸ் வச்சிருக்காங்க. யார் அதை வச்சாங்கன்னு தெரியல. ஆனா சிப்ல இருக்கிற ஏதோ ஒரு சிஸ்டம் டைனோசரை காடா மாத்துது. இதுதான் இந்த டெய்லருடைய புது தியரி. ரீஸ், ரொம்ப கத்துற. அப்ப நான் கத்துனதெல்லாம் வேஸ்டா? நம்ம இலக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. போங்க, சீக்கிரமா போங்க. ஓகே கேப்டன். நம்ம மேல சரியா முன்னாடி போக சொன்னேன். அத முன்னாடியே தெளிவா சொல்ல வேண்டியதானே? நீ திருந்தவே மாட்டியா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது. கேட்ச். ரொம்ப அழகா பிடிச்ச சாம். மேக்ஸ் லக்கி தான், அவனுக்கு சாம் கிடைச்சிட்டான். ஆமாமா, பாக்கும்போது ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருப்பாங்கன்னு தோணுது. மேக்ஸ் அவள கண்டுபிடிச்சான்றதுக்காக சொல்றியா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா சாமோட கார்டு மேக்ஸுக்கு கிடைச்ச கல்லு மேல மட்டும்தான் வேலை செய்யுது. நம்ம கல்லுல என்ன வரும், எப்படி வேலை செய்யணும் எதுவும் தெரியல. நானே இப்ப அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நம்ம கல்லுங்களோட எந்த கார்டும் கிடைக்கல. ஒருவேளை அந்த கல்லுங்க கூட கூட கார்டு வந்திருக்கலாம். நாம அத பாக்காம இருந்திருக்கலாம்ல. தண்ணில ஏதோ வந்துட்டு இருக்கு. அது நம்மள நோக்கி தான் வருது. அங்க பாரு, இங்க இருந்து வாங்க, சீக்கிரம் போயிரலாம். பாக்க அது ரொம்ப பெருசா இருக்கு. அது என்னது? எதுவும் தெளிவா தெரியலையே. என்னப்பா, என்னாச்சு? முதல்ல அங்க பாரு. அது ஒரு டைனோசரஸ். எப்படியோ உயிர் பொழைச்சு கரை சேர்ந்துட்டான். ஆமா, தெரியுங்க. அதோ அங்க இருக்கானே. யாராவது என்ன காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. யாராவது காப்பாத்துங்க. அது இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா அந்த புத்தியை மட்டும் அமைக்கிறதா. எல்லாரும் சேர்ந்து மூழ்கிடுமா சொன்னாங்க. நீச்சல் அடிக்க தெரியுமா? ஆச்சரியமா இருக்குல்ல. இப்ப சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருக்க நம்ம கிட்ட நேரம் இல்லப்பா. நம்ம பிரிஞ்சு போலாம். ஓகே. ஆஹா, இது உண்மையான டீரெக்ஸ். நீ தள்ளினல்ல, இதெல்லாம் என்ன செய்யறானு பாரு. சொல்லு மிஸ்டர் டீரெக்ஸ், உன்ன சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம் உன்ன நான் உயிரோட பாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உன்னை எப்படி அமைக்க பிடிக்கிறானு பாரு. கதை முடிச்சுதா? மேக்ஸுக்கு போயிரு. எனக்கு என்னமோ இது என்ன மட்டும் தான் தோறுது தோறுது. கரெக்டா டாக்? இத பாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இல்லனா நான் ஏன் கிட்ட இருக்கிறத வச்சு உன்னை அடிக்க வைப்பேன். போகாத.
இந்தா இத பிடி. அம்மா இது என்ன டிவைஸ் பா? இதுவும் உன்னோட கல்லு மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா இது ரொம்ப சுலபம். இத வச்சு சாம பெருசாக்கலாம். இந்தா முதல்ல இந்த மேனுவல படி. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? நான் இத அப்புறம் படிச்சுக்கிறேன். முதல்ல சாம நம்ம காப்பாத்தி ஆகணும். Dino Slash! என்னால இத நம்பவே முடியல. என்னரு டைனோசரா? ஆமா இது எங்க இருந்து வந்துச்சு? தெரியலையே. ஏ நலமா முன்ன விட ரொம்ப மோசம் ஆயிடுச்சு. சரி பிரயோஜனமே இல்ல மேக்ஸ். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், ஒரு ட்ரைசெரப்டஸால டி-ரெக்ஸ தோக்கடிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? இது என்னது? எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா நிச்சயமா என்னால ஏதாவது பண்ண முடியும். இந்த காடால என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆனா இத நான் உன்னோட ஹோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன். வேணும்னா இத நீ தாராளமா ட்ரை பண்ணலாமே. ஓகே டாட். டைனோ ஸ்லாஷ். ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணி பாரு. ஓ சாம், உனக்கு ஒண்ணு ஆகலல்ல. ஏய் அவன் நல்லதா இருக்கான். கொஞ்சம் அங்க பாருங்களேன், எனக்கு என்னவோ அந்த டி-ரெக்ஸ் கூட காடா மாறிடுச்சுன்னு தோணுது. ஹேய் யாரு நீங்களா? எதுக்காக எங்க மிஷின்ல தள்ளிடுறீங்க? என்னோட பேரு மேக்ஸ். ஆமா நீங்க யாரு? நாங்க தான் அல்பா கேங். உங்களை எல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்பட போறீங்க. என் பேரு அர்சலா. நான் தான் கிரைம் மாஸ்டர் ஜாண்டர். நான் தான் எட். இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? இவங்க நம்மள எல்லாம் பயமுறுத்துறாங்களா? சீச்சி காமெடி பண்றாங்கப்பா. ஆமா உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? என்னது நியாயமா இந்த கேள்வி? நாங்க தான் உங்ககிட்ட கேக்கணும், நீங்க தான் பதில் சொல்லணும். இனிமே எங்க வழியில குறுக்கிட்டீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனையாடு புரிஞ்சுதா? ஏய் நான் வரேன். இன்ன புஸ்கன வந்து புஸ்னு பேடாங்க. அந்த ஆன்ட்டி தானே? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தேரியர் தான் ஆன்ட்டினு சொல்லுவே? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல தெரியுமா? உணர்ச்சிவசப்படாத. குழந்தைங்க உண்மையே தான் சொல்வாங்க. அம்மா டாட், என்ன இதெல்லாம்? அது டைனோ ஹோல்டர். இதுவும் இந்த கல்லு மாதிரியா? அதை விட இது சூப்பரா இருக்கும் போல இருக்கே. ஆமா இந்த பாகம் ஒரு டிரான்ஸ்லேட்டர், டைனோசருடைய மொழிய புரிஞ்சுகிட்டு நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். அப்ப டைனோசர் பேசுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? ஆராளமா முடியும். ரெக்ஸுக்கும் ஜோயிக்கும் கூட ஒண்ணு வச்சிருக்கேன். நீ ஆக முடியும் பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த கால
அடையாளத்திற்கு வந்தது அசுரனையும் மிஞ்சியது இனி நடப்பதை பார்ப்போம் டைனோசர் கிங் நீ ஆகலாம் வேகமாக என்ன செய்ய புரிவோம்